ஆரம்பிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காவிரி மற்றும் பவானி நதிகளின் கரையில் அமைஞ்சிருக்க அழகான ஊரான ஈரோடு பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசைத்தறி மற்றும் கைத்தறி துணிகளின் உற்பத்தியில் மிகவும் புகழ்பெற்ற ஊராக இந்த ஈரோடு இருக்குதுங்க. இந்தியாவின் தறிகளின் நகரம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். இங்கே துணி வகைகள் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுது. இந்த துணி வகைகள் உலகின் பிற பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. மஞ்சள் பயிர் உற்பத்தியிலும் இந்த நகரம் பிரபலமாக அறியப்படுது. சரிங்க, இந்த வீடியோவில் ஈரோட்டில் இருக்க அணைகள், கோவில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. திண்டல் முருகன் கோயில். ஈரோட்டில் இருந்து பெருந்துறை செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நெடுஞ்சாலையின் தொடக்கத்தில் அழகிய நுழைவாயிலோட ஓங்கி உயர்ந்து இந்த கோயில் காட்சியளிக்குது. தீரா வினைகளை தீர்க்கும் வேலுடன் இங்கே இருக்க திண்டல் மலை முருகன் காட்சியளிக்கிறார். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை எலுமிச்சம்பழம் வைத்து வேண்டிக் கொள்வது சிறப்பான நிகழ்வாக இருக்குது. சிவன் மலை முருகன் கோயில். இந்த கோயில் காங்கேயத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் மலையின் மீது அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் 496 படிகளில் கொண்டதாக இந்த கோவில் இருக்குது. கோவிலின் சிறப்பாக இங்கே இருக்க உத்தரவு பெட்டியாக சொல்லலாம். பக்தர்களோட கனவுல சிவன்மலை முருகன் வந்து ஏதாவது ஒரு பொருளை பற்றி குறிப்பால் உணர்த்துவதாகவும் அந்த பொருளை இங்கே இருக்க உத்தரவு பெட்டியில் வைப்பது வழக்கமாக இருக்குது. உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளின் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருங்கிறது இங்கே இருக்க பக்தர்களோட நம்பிக்கை. இந்த பகுதி ஈரோட்டில் இருந்து திருப்பூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆருத்ரர் கபாலீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு புகழ்பெற்ற கோவிலாகும். இங்கு ஒரே லிங்கத்தில் 1008 சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு காட்சி தருவது சிறப்பான ஒன்றாக இருக்குது. ஆருத்ரநாதர் மீது ஆண்டுதோறும் மாசி மாதம் 25, 26, 27 தேதிகளில் சூரிய ஒளி விழும் நிகழ்வு சிறப்பானதாக பார்க்கப்படுது. கஸ்தூரி ரங்கநாத பெருமாள் கோயில். இது ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சோழர்களால் அமைக்கப்பட்ட முதல் திருக்கோயில் என்கிற சரித்திர பெருமையை கொண்டதா இருக்கு. இத்திருத்தலத்தில் இருக்க ஆஞ்சநேயர் அளவற்ற சக்தி வாய்ந்தவராக குறிப்பிடுறாங்க. பவானி கூடுதுறை. வட இந்தியாவில் திரிவேணி சங்கமம் அப்படின்னு அலகாபாத்தில் ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் பவானி, காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி அப்படிங்கிற 3 நதிகள் கூடும் இடமாக இந்த இடம் இருக்கு. அதனால இந்த இடத்தை தென் திரிவேணி சங்கமம்னு அழைக்கிறாங்க. பவானி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவில் பவானியும் காவேரியும் கூடும் இடத்துல வடக்கரையில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. பாவம் போக்கி புண்ணியம் அளிக்கும் சக்திமிக்க தலமாக இந்த கோவில் விளங்குது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் இங்கு நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த விசேஷமாக காணப்படுது. இதனால் பித்ரு தோஷம் நீங்கும்னு சொல்கிறாங்க. சென்னிமலை முருகன் கோயில். இந்த கோயில் ஈரோட்டில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலையும் பெருந்துறையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த தலமாக இது இருக்குது. மலை மீதுள்ள கோவிலுக்கு அடிவாரத்திலிருந்து தினந்தோறும் திருமஞ்சன தீர்த்தம் இரட்டை மாட்டு வண்டி மூலமாக பொதிகாலைகள் மூலமாக கொண்டு செல்லப்படுது. இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத அதிசயமாக இருக்குது. அருள்மிகு மகுடீஸ்வரர் திருக்கோயில். இது ஈரோட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கொடுமுடிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. தேவாரம் பாடலில் இடம்பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது 6வது தலமாக இருக்குது. 60ஆம் கல்யாணம், ஆயுள் ஹோமம், ராகுகேது தோஷம் நிவர்த்தி போன்றவை இந்த கோவிலில் செய்யப்படுது. குருநாத சுவாமி திருக்கோயில். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்துள்ள புதுப்பாளையத்தில் குருநாதர் சுவாமி கோயில் இருக்குது. இங்கே ஆடி தேர் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த திருவிழாவை ஒட்டி கோவில் வளாகத்தில் மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தைகள் நடைபெறும். இந்த குதிரை மாட்டு சந்தைக்கு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மராட்டி, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு குதிரை மாடுகள், அதற்கு தேவையான சாட்டை கயிறு உள்ளிட்ட பல பொருட்களை வாங்கி செல்வது சிறப்பாக இருக்குது. நட்டேஸ்வரர் திருக்கோயில். இது ஈரோட்டில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு கோயிலாகும். அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கோயில். இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பாரியூருங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இதன் முதன்மை தெய்வம் கொண்டத்து காளியம்மன் ஆகும். மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவிழா ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. பிரஸ்வநாத் ஜெயின் டெம்பிள். இது ஈரோடு மாவட்டத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு சமணர் கோயிலாகும். விஜயமங்கலம் ஜெயின் கோயில். இது ஈரோட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சமணர் கோயிலாகும்.
பன்னாரி அம்மன் திருக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இது இருக்குது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பன்னாரிங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் தீமிதி திருவிழா சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. பச்சைமலை முருகன் கோவில். பச்சைமலை பவளமலை எங்கள் மலை நாடு அப்படிங்கிற வசனத்திற்கு ஏற்ப இவ்விரு மலை முருகன் கோவில்களும் இப்பகுதி மக்களால் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே போகிறதுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பேருந்து வசதி இருக்கும், அதனால் பக்தர்கள் ஆட்டோவில் போவாங்க. பச்சைமலையில் 40 அடி உயரத்தில் செந்திலாண்டவர் சிலையும் அமைந்துள்ளது சிறப்பு. அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோயில். இது ஈரோடு நகரில் பிரப் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க பிற மாரியம்மன் கோயில்களுக்கு தலைமையாக இந்த கோவில் இருக்குது. கோட்டை முனியப்பன் கோயில். இது பெருந்துறையில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான கம்பீரமான கோயில். 3 தெய்வமும் 3 விதமான வடிவமைப்பில் இருக்கும். இங்கு முனியப்ப சுவாமி காவல் தெய்வமாக விளங்குகிறார். தம்பிக்கலை ஐயன் கோயில். இது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் அமைஞ்சிருக்க ராகுகேது பரிகார ஸ்தலமாகும். ஈரோட்டில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் வழியில் 19 கிலோமீட்டர் தொலைவில் இரட்டை வக்கலுக்கு அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தவளகிரி மலை கோயில். சத்தியமங்கலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பசுமை பூர்த்திய ஒரு அழகிய மலைக்கோவிலாக இருக்கு. இந்த கோவிலில் படிக்கட்டு வழியாகவும் செல்லலாம், வாகனங்கள் செல்ல சாலை வசதியும் உள்ளது, வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாம். சத்தியமங்கலத்தின் சிறப்பாக இந்த கோவிலும் ஒன்றாக இருக்கு. செல்லாண்டி அம்மன் கோவில். பெருந்துறையில் அமைஞ்சிருக்க இந்த கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுது. சிஎஸ்ஏ ப்ரோ மெமோரியல் சர்ச். ஈரோடு நகரில் அமைஞ்சிருக்க ஒரு புகழ்பெற்ற தேவாலயமாக இது இருக்கு. செயின்ட் மேரிஸ் சர்ச். இது ஈரோட்டில் அமைஞ்சிருக்க மிகவும் பழமையான ஒரு கேத்தோலிக் சர்ச் ஆகும். காளிங்கராயன் அணைக்கட்டு. இது ஈரோடு மாவட்டத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்னர் காளிங்கராயன் மன்னரால் இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டது. இந்த அணை 12 ஆண்டுகளாக கட்டப்பட்டு கிபி 1283 முடிக்கப்பட்டுச்சு. பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து சுமார் 57 மைல்கள் பாசன வசதிக்காக நொய்யல் ஆற்றில் ஆவுடையார் பாறை என்னும் இடத்துல கலக்குது. நவீன வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த காளிங்கராயன் வாய்க்கால் உலகின் பழமை வாய்ந்த வாய்க்காலாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கொடிவேரி அணைக்கட்டு. பவானி சாகர் அணையிலிருந்து வரும் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை தான் இந்த கொடிவேரி அணைக்கட்டு. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சத்தியமங்கலம் செல்லும் வழியில் இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு. இந்த அணைக்கட்டின் மூலம் வரும் தண்ணீர்னால் இங்கே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. குண்டேரி பள்ளம் அணை. இது ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அணையோட கொள்ளளவு 42 அடி ஆகும். ஒர்த்துப்பள்ளம் அணை. ஈரோட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயத்திற்கும் சென்னிமலைக்கும் இடையில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. பவானிசாகர் நீர்த்தேக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் இருக்க கொத்தமங்கலம்ங்கிற கிராமத்துக்கு அருகில் கட்டப்பட்டதுதான் இந்த அணைக்கட்டு. இது ஒரு மண் அணையாகும். இதன் உயரம் 105 அடி. இதன் கொள்ளளவு 33 கோடி கன அடி ஆகும். இது தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய அணையாகவும் ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையாகவும் இருக்குது. பெரும்பள்ளம் அணை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ள ஒரு அணையாகும். இந்த அணைக்கு கடம்பூர் மலை மற்றும் பவானி ஆற்றிலிருந்து மழை நீர் வருகிறது. இது 2 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இருக்குது. வரட்டுப்பள்ளம் அணை. இது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வனப்பகுதியில் காணப்படுது. இந்த அணை 33 அடி கொள்ளளவு கொண்டதாக இருக்குது. திம்பம் மலைப்பகுதி, ஹாசனூர் போன்ற நிறைய மலைப்பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே பைக் ரைடு போகிறவங்க விருப்பமாக போகிறாங்க. இது சத்தியமங்கலம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கு அதிகமாக விலங்குகள் நடமாட்டமும் அடிக்கடி விபத்துகளும் நடக்கிறதால முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதுவும் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இது ஈரோட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் பெருந்துறையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் வெள்ளோடுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற பெரிய ஏரிக்கு நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலங்களில் இந்திய நாட்டில் உள்ள பறவைகளும்
அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து 109 வகையான பறவைகளும் வந்து போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளில் இருந்து பெலிகன் பறவைகள் பெருமளவிற்கு இங்கே வந்து போகுது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டின் வனவிலங்கு உய்வகம் மற்றும் புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஒரே வனப்பரப்பில் புலி, யானை, கழுதை புலி, வெளிமான் ஆகிய விலங்குகள் வாழும் உலகின் அரிய காணுயிர் வாழிடத்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கு 60 புலிகள் வாழ்வதோடு 111 சிறுத்தைகள், 800 யானைகள் வாழ்வதாக அண்மையில் வெளியான தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை வெளியிட்டது. காப்பு காடுகளாக இருந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி 2008 வன உயிரிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2013 தமிழகத்தின் 4வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட 5 இந்தியாவின் சிறந்த மேலாண்மை செய்யப்பட்ட புலிகள் காப்பகத்திற்கான விருதினை பெற்றது. இது தமிழகத்தின் மிக பழமையான வனக்கோட்டங்களில் ஒன்று. பீடபூமி, மலைப்பகுதி, சமவெளி என வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்ட தனித்துவமான வனப்பகுதியாக இருக்கிறது. இங்கு முட்புதர் காடுகள் முதல் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் வரை 5 காடுகள் உள்ளன. இது ஈரோடு நகரில் அமைந்துள்ள ஒரு அரசு தொல்பொருள் அருங்காட்சியகமாகும். இது வாவூசி பூங்கா வளாகத்திற்கு உள்ளே அமைந்துள்ளது. இது மானுடவியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய 9 வகைகளுள் அடங்கும் அரிய பொருட்கள் தொகுப்பை கொண்டுள்ளது. பெரியார் அண்ணா நினைவகம். இந்த வீட்டின் முன்பகுதி பெரியார் நினைவாகவும் வீட்டின் பின்பகுதி அண்ணா அவர்களின் நினைவாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இங்கு அபூர்வ படங்கள் மட்டுமல்லாது பெரியார் மற்றும் அண்ணா பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வாவூசி பூங்கா. இந்த பூங்கா வளாகத்தில் பூங்கா மட்டுமின்றி விளையாட்டு மைதானம், உள் விளையாட்டு அரங்கம், காளியிடம், ஆஞ்சநேயர் கோயில், சிறுவர் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. 25 முன் இங்கு வனவிலங்கு காட்சி சாலையும் சிறுவர் பயணிக்கக்கூடிய தொடர் வண்டியும் இருந்தது. தற்போது இவை இங்கு இல்லை. இந்த மைதானத்தில் நடைபெறும் ஈரோடு புத்தக திருவிழா சிறப்பான ஒன்றாக உள்ளது. ஓடப்பள்ளி பூங்கா. இது ஈரோட்டிலிருந்து 7 தொலைவில் அமைந்துள்ளது. சிறுவர்கள் விளையாடும் பூங்காவாக இது உள்ளது. கிரீன் லீஃப் தீம் பார்க். இது ஈரோட்டிலிருந்து 11 தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த தீம் பார்க் சிறுவர்கள் விளையாண்டு பொழுதை கழிக்கிறதுக்காக நிறைய விளையாட்டு அம்சங்களை கொண்டதாக விளங்குது. சில் அவுட் தீம் பார்க். பெருந்துறையில் அமைஞ்சிருக்க இந்த தீம் பார்க் கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட் ஜோனாக இருக்குது. இதில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்குது. இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே போனோன்னா ரொம்பவே குழு குழுன்னு அமைதியான சூழலில் விளையாண்டுட்டு ஜாலியாக வரலாம். ஈரோடு மாவட்டத்துக்கு சுற்றுலா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறக்காமல் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.